ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இனி நம்மளுடைய சேனலில் இந்த விஷயந்தான் பார்க்க போகிறோம். இப்போது போன வருஷத்துலேருந்து நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அப்படி அப்படின்ட்டு இந்த கொரோனானால நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம தான் வந்து எல்லாருமே என்ன பண்ணோம்னா, பிள்ளைங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு படிக்க வச்சு நம்ம திருப்பி ரிட்டர்ன் அனுப்புவோம் ஸ்கூலுக்கு. ஆனால் இப்போ வந்து என்னென்னா, இந்த 1 மந்த் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் இருக்காது. நம்ம எப்படியே நம்மளுடைய பிள்ளைங்களை விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம பேசிக்லேருந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ பிள்ளைங்க எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் சிரமம் பார்க்காம டெய்லியும் ஒரு 1/2 hour வந்து பிள்ளைங்களோட உட்காந்தோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து பழசும் மறக்காது. திருப்பி ஃபர்தராக நம்மளுடைய பிள்ளைங்க அடுத்தது என்ன கிளாஸ் போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து எங்களுக்கு வந்து 2 kids இருக்காங்க. பையன் வந்து இப்போ 1st standard போகிறாங்க. அதேமாதிரி பாப்பா 2nd வந்து பொண்ணு. அவள் வந்து இப்போ LKG நாங்கள் சேர்த்துருக்கோம். இந்த ஜூன் மந்த்லேருந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கும். ஆனால் வந்து இனி இப்போ வந்து கொரோனா இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தோன்னா திருப்பியுமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் நமக்கு ஜூன்லேருந்து வரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் எப்படி நம்ம பிள்ளைங்களை ஈஸியாக வந்து ட்ரெயின் பண்ணலாம், இந்த 1 மந்தில் நம்ம எப்படி நம்ம பண்ணோன்னா பிள்ளைங்களை அடுத்த வருஷத்துக்கு ஈஸியாக பிள்ளைங்க மூவ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து LKG சேர்க்குறோம் அப்படின்னா பிள்ளைங்களை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சிலவங்க வந்து அப்படியே பிளைண்டாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க பிள்ளைங்களை. ஸ்கூலில் தான் வந்து எழுதுறதுக்கு ஓரல் எல்லாமே வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் வந்து நம்ம அப்படி பண்ணோன்னா பேரண்ட்ஸ் நமக்கும் கஷ்டம்தான், டீச்சர்ஸ்க்கும் அது கஷ்டம். இப்போ வந்து சொல்லப்போனால் நமக்கு தான் ரொம்ப கஷ்டம். டீச்சர்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸில் வந்து ஒன்று ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் அனுப்பிடுவாங்க, நம்ம பிள்ளைங்களை வந்து செய்ய வச்சு அனுப்பணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா பிள்ளைங்களை வந்து முதலே ட்ரெயின் பண்ணிடலாம். இந்த 1 மந்த் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்து பிள்ளைங்க வந்து ஈஸியாக பிக்கப் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணணும், அதாவது எழுதவே தெரியாத பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே வந்து புதுசாக வந்து எழுத கற்றுக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்லேட் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருங்க. அதே மாதிரி ஒரு ஸ்லேட் பென்சில் வச்சுக்கோங்க கையில். எப்பவுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணணும்னா கையில் கொடுத்துட்டு பிள்ளைங்கக்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு இப்படி ஸ்க்ரபிள் பண்ண சொல்லணும். பிள்ளைங்களை கிறுக்கி விடுங்க பாப்பா, அம்மா நல்லா கிறுக்கு. ஸ்லேட்டில் வந்து அவங்கள நல்லா கிறுக்க சொல்லுங்கள். இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு க்ரிப் கிடைக்கும். பென்சில் வந்து பண்ணுங்க கிறுக்குங்க. பென்சில் வந்து நல்லா க்ரிப்பாக பிடிப்பாங்க பிள்ளைங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு 2 or 3 days வந்து நம்ம எப்போல்லாம் அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களோ, அவங்க எப்போல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ எழுதுறதுக்கு அந்த டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கையில் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து ஒரு 2 or 3 days வந்து நம்ம நல்லா வந்து அவங்கள ஸ்க்ரபிள் பண்ண சொல்லிகிட்டே இருங்க. ஸோ பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு என்ன ஆகிடும்னா அந்த க்ரிப்னஸ் கையில் வந்துடும். ஒன்ஸ் இது வந்த பிறகு அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அது ஒரு 3 days வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்லேட்டில் கிறுக்க கொடுங்க. ஸோ பிள்ளைங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பென்சிலை எப்படி பிடிக்கணும், இல்லை அந்த நம்ம கொடுத்துருக்க அந்த ஸ்லேட் பென்சிலை எப்படி பிடிக்கணும் அப்படின்றத அந்த க்ரிப்னஸ் வந்து பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கையில் வந்துடும். நீங்கள் வந்து ஒரு வேளை பிள்ளைங்க வந்து சரியாக பிடிக்கலைன்னா நீங்கள் சரியாக பிடிக்க சொல்லி கொடுங்க. அந்த ஸ்லேட் பென்சிலே வந்து நல்லா அழகாக பிடிக்க சொல்லி கொடுங்க நீங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு நோட் ஒன்று வாங்கிக்குங்க. இந்த மாதிரி 4 lines வாங்கிக்குங்க. ஏன்னா இதில் தான் நம்ம ப்ராக்டிஸும் பண்ண போகிறோம். ஸோ இதிலே வந்து நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ரையான்ஸ் வந்து நீங்கள் ஒரு குட்டி க்ரையான்ஸ் வாங்கி கொடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் அதே மாதிரி தான் ஸ்டேட்டில் எப்படி பிள்ளைங்க கிறுக்குனாங்களோ அதே மாதிரி இந்த நோட்டில் கிறுக்க சொல்லுங்கள். ஸோ இதை பாருங்கள், நான் பாப்பாவுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி பிடிக்கணும் அப்படின்ட்டு. அவள் பாருங்கள் இவ்வளோ அழகாக கையில் பிடிச்சி அவள் பாட்டுக்கு கிறுக்கிறா பாருங்கள். அவங்களுக்கு என்ன தெரியுதோ, எப்படி சில பிள்ளைங்க ரவுண்டு போடுவாங்க, சில பிள்ளைங்க கோடு கோடாக போடுவாங்க, என்ன வேணால் போடட்டும், அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் க்ரையான்ஸு கொடுத்து நீங்கள் அந்த நோட்டில் நல்லா வரைய சொல்லுங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சதை கிறுக்க சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி பண்ணும் போது பிள்ளைங்களுக்கு அந்த க்ரிப்னஸ் வந்து அழகாக வந்துடும். பிள்ளைங்களுக்கு பென்சில் எப்படி பிடிக்கணும் அப்படின்றதும் ஈஸியாக கற்றுப்பாங்க.
ஸோ நம்ம டைரெக்டாக பென்சில் கொடுத்தோன்னா இந்த மாதிரி வராது. ஏன்னா இது வந்து கலர் கொடுக்குறனால கலர் கலராக இருக்கும், பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ ஈஸியாக பிள்ளைங்க கற்றுப்பாங்க. இந்த மாதிரி பாப்பாவுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால் அவள் ஈஸியாக பண்ணுறா. புதுசாக கற்றுக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து கையில் எப்படி பிடிக்கணும்னு தெரியாது, அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் கையில் வச்சு நீங்கள் ஒரு நோட்டில் வச்சு கிறுக்கி காட்டுங்க, இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணும்போது பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக கற்றுப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சும்மா வந்து ஒரு டயக்ராம் வரைஞ்சி கொடுங்க. சும்மா உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வரைஞ்சி கொடுங்க. நான் சும்மா ஒரு பூ வரைஞ்சி கொடுக்குறேன். சும்மா பூ வரைஞ்சி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இதில் நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், கலர் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம என்ன சொல்லி கொடுக்கலாம்னா, பிள்ளைங்களுக்கு கலர் சொல்லி கொடுக்கலாம். இப்போது என்ன கலர் பாப்பா இது? எல்லோ. இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்களுக்கு மைண்டில் அது ஸ்டோர் ஆகிடும். இந்த மாதிரி அந்த கோட்டுக்குள்ளேயே அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணலாம். இதில் பாப்பா அந்த கோட்டுக்குள்ளேயே அடிக்கணும், வெளியே வரக்கூடாது. ஓகே, பாருங்கள் இப்போ பாப்பா அடுத்த கலர் எடுத்துட்டான். என்ன கலர் பாப்பா இது? இந்த மாதிரி நம்ம இதுலேயே வந்து நம்ம கலர்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம். கரெக்டாக அடிங்க, வெளியே வராமல். ம், சரிம்மா. இது பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க பண்ணுறது பார்க்க பார்க்க ஒவ்வொன்றும் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம பிள்ளைங்க இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கலர் எடுக்கிறீங்க? எடுங்க. எங்கே இருக்குது பிங்க் கலர்? சூப்பர், அடிங்க, கலர் அடிங்க. அடிக்குது அடிக்குது, நீங்க அடிங்க, கலர் அடிங்க. லைட்டா அடிக்குது இல்லமா? லைட் பிங்க். பேபி பிங்க். பேபி பிங்க். சோ இந்த மாதிரி பிள்ளைங்களோட நம்ம இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே நம்ம ஒவ்வொன்னு செய்யும்போது பிள்ளைங்களும் ரொம்ப இன்ட்ரஸ்டா செய்வாங்க. அந்த கலர் வேண்டாம், இது தெரியாதுலமா? இது ரோஸ் கலர் இல்ல ஜோ, பீச். பீச் கலர். ம், அடுத்தது ப்ளூ கலர். ம், என்ன ப்ளூ இது? லைட் ப்ளூ. அடிங்க சொல்லோ. சூப்பர், அடுத்தது. ம், எடுங்க. க்ரீன். க்ரீன் கலர். லைட் க்ரீன். லைட் க்ரீன். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம ஈஸியாக வந்து கலர்ஸ் வந்து நம்ம கற்றுக் கொடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது. ஆனால் முதல்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ட்ரெயின் பண்ணும் போதே வந்து பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துடணும். நம்ம எதில் வரைஞ்சி கொடுத்துருக்கோமோ அதுக்குள்ளே மட்டும்தான் அடிக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் கரெக்டாக ட்ரெயின் பண்ணிடணும். இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா, சில பிள்ளைங்க அப்படியே ஈஸியாக அந்த நம்ம ஸ்லேட்டில் எப்படி கிறுக்க கொடுத்தோமோ அதே மாதிரி கிறுக்கிடுவாங்க. ஸோ நம்மளுடைய பிக்சர்லாம் வந்து நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நம்ம கலரிங் அடிக்கிற கலரிங் பண்ணுறதுக்கும் நம்ம வீட்லேயே ட்ரெயினிங் கொடுக்கும் போது ஸ்கூலுக்கெலாம் போய் அவங்க அடிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்க ஈஸியாகவும் கற்றுப்பாங்க நம்மக்கிட்ட இருந்தே. அடிங்க. Good. அடுத்தது பர்பிள் கலர் எங்க இருக்கு? எடுங்க, பர்பிள் அடிங்க. அடிங்க. ம்,
போதும் போதும் போதும், வெளியெல்லாம் வரக்கூடாது. இது என்ன கலர் அடிக்கலாம் பாப்பாமா? என்ன க்ரீன் அடிக்க போறீங்க? அந்த க்ரீன் ஆல்ரெடி அடிச்சிட்டீங்கல்ல. இந்த க்ரீன் அடிக்கலாமா? இது என்ன க்ரீன்? டார்க் க்ரீன். லீஃப்லாம் டார்க் க்ரீன்ல தான் இருக்கும், சரிங்களா? லைட் க்ரீன்லேயும் இருக்கும், டார்க் க்ரீன்லேயும் அடிக்கும். நம் இருக்கும், நம்ம இங்கே வந்து லைட் க்ரீன் அடிச்சிட்டோம்ல, அதனால டார்க் க்ரீன் அடிக்கும். ஓகே ஓகேவா? வெளியே வராமாட்டிங்க. அழகாடிங்க, வெளியே வராம. நம்ம எதனா வேலை செய்கிறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எதனா டிராயிங் வரைஞ்சி கொடுத்துட்டு பிள்ளைங்களை கலர் அடிக்க சொன்னால் அவங்க பாட்டுக்கு உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வேலையை நம்ம செஞ்சு முடித்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆக்டிவிட்டி, வீட்லேயே நம்ம கொடுக்குற ஆக்டிவிட்டி மாதிரி தான் இது. இங்கே அடிக்கலையே பாப்பா, இங்கே அடிக்கலையே, கேப் விட்டுருக்கீங்களே. ஸோ நமக்கு நம்ம வேலையை முடிஞ்ச மாதிரி இருக்கும், ப்ளஸ் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ பாருங்கள், பாப்பா ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சிட்டா. பூக்கு அவள் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு கலர் அடிச்சிருக்கா, ஆனாலும் அழகாக தான் இருக்குல்ல பார்க்கும்போது. இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய வந்து டயக்ராம்ஸ் வந்து அவளை வரைஞ்சி கொடுத்து கலர் அடிக்க வச்சுருக்கேன், அது நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இது நான் சும்மா வீட்டில் இருக்கும்போது வரைஞ்சி கொடுத்தது. பாப்பா அவள் இஷ்டத்துக்கு தான் கலர் அடிச்சிருப்பாள், எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர் அடிச்சிருப்பா, ஆனாலும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா பிள்ளைங்க கண்டிப்பாக வந்து வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பிள்ளைங்களையும் நமக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்க நிறைய விஷயம் நம்மக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு திருப்தியும் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். நமக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டானா. திருப்பி வந்து நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து ஆரம்பிக்கும் போது ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிள்ளைங்க எதுவும் புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்க்ரபிள் பண்ண சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம க்ரையான்ஸ் கொடுத்து பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றத நம்ம இதில் பார்த்தோம் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம பிள்ளைங்களை எப்படி எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பையனுக்கு வந்து நான் எல்கேஜி போகிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி க்ரையான்ஸ்லாம் கொடுத்து வரைகிறதுக்கு அதே மாதிரி கலரிங் பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பராக நான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் எழுத கொடுத்தேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆல்ஃபபெட் கொடுத்து கொடுத்து நான் என்ன பண்ணேன்னா, அவனை எழுத வச்சேன். நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா எனக்கு தெரியாது, அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஏபிசிடி கேபிட்டல் லெட்டரும் இசட் வரைக்கும் எழுதுவான், ஸ்மால் லெட்டர் ஏபிசிடியும் இசட் வரைக்கும் எழுதுவான், அஇ அக்கு வரைக்கும் எழுதுவான், அதே மாதிரி 1, 2, 3 வந்து 50 வரைக்கும் எழுதுவான். இதுதான் அவங்க ஸ்கூலில் வந்து போர்ஷன் வந்து இவ்வளோதான் அவனுக்கு. ஸோ இது நான் அவனுக்கு எல்கேஜி போகிறதுக்கு முன்னாடியே நான் முடித்து அனுப்பினதுனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவங்க ஸ்கூல்லேயும் மிஸ்ஸுங்களுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு முடிஞ்சுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைங்க வந்து சூப்பராக வந்து ஷைன் பண்ணுவாங்க ஸ்கூலில். ஸோ நம்ம கண்டிப்பாக இதை என்றைக்குமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம பிள்ளைங்க வந்து எங்கே போனாலும் ஷைன் பண்ணணும்னா எல்லா பேரண்ட்ஸும் நினைப்போம். ஸோ இது மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணும் போது பிள்ளைங்க கண்டிப்பாக வந்து நல்லா வந்து எல்லாத்துலேயுமே வந்து தி பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யாரெல்லாம் குட்டி பசங்க வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இனி வந்து வர நாளில் வந்து டெய்லியுமே வந்து இந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து கிட்ஸை வந்து நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம ஃபுல்லாக நம்ம சேனலில் பார்க்க போகிறோம், வீடியோஸாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.